हरे कृष्णा இன்னைக்கு வந்து gift from god bookல வந்து lesson 3 part 2 propensity to commit mistakes okay இதுவரை lesson 3 part 2 வரை வந்துட்டோம் இன்னைக்கு எத்தனை எக்ஸாம் வந்திருக்குன்னா 8 2 10 10வது எக்ஸாம் இது ஓகேவா யார் யார் எக்ஸாம்லாம் முடிக்கலையோ தயவு செய்து எக்ஸாம் முடிச்சிருங்க அது குரு குரு இஸ்கான் இது இல்லையா கிராட்டிட்யூட் குரு அந்த வரங்க அதுல வந்து 4 எக்ஸாம் வந்தோம் அதெல்லாம் நிறைய பேர் முடிச்சிட்டீங்க சேம் முடிச்சிட்டீங்க சரியா சோ இது மட்டும் வந்து 10 எக்ஸாம் இருக்கு அது தயவு செய்து யாரெல்லாம் முடிக்கலையோ சீக்கிரம் முடிச்சிடுங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீர்த்தன அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் போலாம் ஹரே கிருஷ்ணா பாருங்க ஜெய் குரு Thank you.
தேங்க் யூ வெரி மச் சந்தோஷ் ஹாசினி. ஓகே, அப்போ வேலை பார்க்குறீங்களா? சரி கிருஷ்ணா, ஸ்ரீஜி அர்ச்சனா, ஸ்ரீமிஷா பாரியா, இதோ இருக்கேன் பாரு. Krishna, Krishna, Krishna.
வெரி குட் சூப்பர் நல்லா கேக்குதான்னு கேட்டுக்கோது ரிஃப்ளெக்ஷனுக்கு ஃபேன் ஓடுது இல்லையா இல்ல ஃபேன் எல்லாம் குறைக்க பண்ணுறது டூல் ஒன்று வச்சுன்னா லெக்சர் கேக் கொடுத்து டூல் ஒன்று வச்சுருங்க ஃபோன் இருக்கு நினைக்கிறேன் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வந்து மூணு பிரணாம பார்க்கறோம் ஓகே சம்பந்த சம்பந்தா திதேவா பிரணாம அபிதேயா ஆதிதேவ பிரணாம பிரயோஜனா ஆதிதேவ பிரணாம ஓகே சம்பந்தா பிரேயர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஜெயதாம் ஸ்ருதோ பங்கோர் ஜெயதாம் ஸ்ருதோ பங்கோர் மம மந்த மதே ஜதி मत्सर्वश्च मत्सर्वश्च पदाम्बोजौ पदाम्बोजौ राधा राधा मदनमोगनौ मदनमोगनौ जयतां श्रुतौ भङ्गो जयतां श्रुतौ भङ्गो मम मन्द मदे गति मम मन्द मदे गति मत्सर्वश्च पदाम्बोजौ मत्सर्वश्च पदाम्बोजौ राधा मदनमोगनौ राधा मदनमोगनौ जयतां श्रुतौ भङ्गो மூணு
சொன்னோம் இப்போ திருப்பி ஒரு படிங்க ஜெய நாம் சுதாபங்கோ ஜெய நாம் சுதாபங்கோ நமவந்தமதே கதி நமவந்தமதே கதி வர்ஷவஷவநாம்போஜா எல்லா குரு ஆச்சாரிய நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பந்த விதைய பிரயோஜனம் பிரேயர் சொல்லிட்டு ராதா கிருஷ்ணருக்கு பிரேயர் அப்புறம் ராதாராணிக்கு பிரேயர் அப்புறம் வந்து துளசி மகாராணி இதெல்லாம் ப்ரே பண்ணிட்டு தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்து போலாம் அபிதேய மேயர திவ்ய பிரந்தாரண்ய ிய ஸ்ரீமத் ராதா ஷீல கோவிந்த தேவோ ஸ்ரீமத்
Yeah.
சீக்கிரம் சொன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாக்கலாம் பிரபு. ஆமா சீட்டிங் பிரபன்சிட்டி அதுக்கடுத்து இல்லுஷன்.
ஓகே சென்சஸ் ஆர் டிஃபெக்டிவ் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பணங்கள் எல்லாம் குறைபாடு உள்ள பணங்கள் அது எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா மாத்தலாம் பை டுயிங் கிருஷ்ணா சர்வீஸ் டிவோஷனல் சர்வீஸ் பண்றது மூலமா நம்மளுடைய குறைபாடு உள்ள பணங்கள் வந்து அந்த வந்து சேஞ்ச் ஆயிடும் ஓகே பெர்ஃபெக்ட் சென்சஸ் தான் மாறுது ஓகே கிருஷ்ணாவோட சேவை இருக்கும்போது ரெண்டாவது என்னன்னா கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் இந்த உலகத்துல யாராவது மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாம இருக்கறாங்களா காந்தி கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு முக்கியமான கூட்டத்துல வந்து நீங்க கலந்துக்கறாதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அவருக்கு வந்து உயிர் பயம் உயிருக்கு வந்து ஆபத்து இருந்துட்டே இருக்கு அந்த முக்கியமான கூட்டத்துல கலந்துக்காதீங்கன்னு சொல்றப்ப கூட அது என்ன பண்ணுவாரு அவரு உதாசீனப்படுத்திட்டு அங்க போய் கலந்துப்பாரு அப்ப என்ன ஆகும் கோட்சே அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு காந்திஜியா ஷூட் பண்ணிடுவாரு இறந்துடுவார் ஓகே சோ எனிஒன் எனி பர்சன் என்ன பண்றாங்கன்னா கமிட் மிஸ்டேக் கமிட் பண்றாங்க யாருமே இந்த கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் வந்து அப்பாற்பட்டதே கிடையாது எந்த ஒரு ஹிஸ்டரியில எங்க எந்த ஒரு கேரக்டர் பார்த்தாலும் சரி மிஸ்டேக் கமிட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதம் பார்க்கலாம் அதுல கர்ணன் கர்ணன் யாரெல்லாம் தெரியும் மகாபாரதத்துல எல்லாருக்கும் தெரியும் அந்த ரூம்ல எல்லாருக்கும் தெரியும் அவனோட கேரக்டர் எப்படி ரொம்ப நல்ல கேரக்டர் கேட்டா துரியோதனன் துரியோதனன் சேர்ந்ததுனால அவன் மனசு வந்து தர்ம வழியில போக சொன்னாலும் அவன் எந்த வழியில போறான் அதர்ம வழியில போறான் புரியுதா he is not basically wrong he is basically good only எது சரியில்லை அவனுக்கு அசோசியேஷன் சரியில்லை ஏ பி சி டி நான் வச்சுக்கோ ஏ வந்து என்னது அசோசியேஷன் பி சி டி டைட் பிரசாரம் ஓகே சோ ஏ வந்து சரியில்லை அவனுக்கு அதனால என்ன பண்ணான் துரியோதனன் சேர்ந்ததான் அவன் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அந்த லைஃப்லயே மிகப்பெரிய தவறுன்னு ஒண்ணு பண்ணிருப்பான்ல எவ்ரி ஒன் கமிட் மிஸ்டேக்ஸ் அப்ப கர்ணன் என்ன மிகப்பெரிய தவறு பண்ணான் ஒவ்வொருத்தான் சொல்லணும் எல்லாமே சொல்லணும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் துரியோதனன் சேர்ந்தான் ஓகே ஸ்ரீனிஷ் அப்புறம் வேற என்ன பேட் அசோசியேஷன் ஓகே அப்புறம் ஆசினி அப்புறம் வேற என்ன இருக்கு அக்ஷரா ஆமா கரெக்ட் அதனால என்ன நான் ஒரு ஆப் ஒரு கூடையில ஆப்பிள் இருக்கு அந்த ஆப்பிள்ல வந்து ஒரே ஒரு ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் இருக்கு அப்ப அந்த ஆப்பிள் எல்லா நல்ல ஆப்பிள் இருக்கு சூப்பரா இருக்கு அப்ப நல்ல ஆப்பிள் என்ன ஆகும் அதனால இஸ் பேட் அசோசியேஷன் இஸ் ஸ்பாயில்ட் ஓகே வேற என்ன இது மிகப்பெரிய தவறு என்ன பண்ண மிகப்பெரிய தவறு நிறைய தவறு பண்ணிருப்பான் இல்லையா பேட் அசோசியேஷன் தவறுனே நிறைய தவறுகள் வந்து மனசு வந்து பண்ண சொல்லும் ஆல்வேஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஆல்வேஸ் இன் பிளேஸ் ஆஃப் அர்ஜுனா ஓகே சத்ரியா இல்லட்டாலும் சத்ரியா ஓகே ஓகே நான் அப்புறம் அவ வந்து திரௌபதிய ஏன் திரௌபதிய வந்து அதாவது அந்த சூதாட்டம் நடக்குது சூதாட்டம் நடக்கும்போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தாயம்னு சொல்லுவாங்கல்ல விளையாடுறாங்க அது வந்து என்ன பண்றாங்கன்னா ராஜ்யத்தையே வந்து என்ன பண்றாங்க அடமானம் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் யுதிஷ்டர் வந்து ராஜ்யத்தை அடமானம் வைக்கிறார் வச்ச உடனே அது வந்து ஒரு ஒரு காய நகர்த்தும் போது ராஜ்யத்தை இழந்துடுறாரு யார் இழந்துடுறா அப்புறம் என்ன பண்றான் சகடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர சூதான வளர்ப்பு வந்து சூதான வளர்ப்புனா நமக்கு வந்து அந்த அப்படியே ஒரு மயக்கத்தை கொண்டு போய் இன்னும் விளையாடும் நமக்கு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் அது அப்படியே நம்மளை வந்து மைண்ட் வந்து ஸ்பாயில் பண்ணிடும் நம்மளோட மெமரி லாஸ்ட் ஆயிடும் மெமரி லாஸ் ஆனா என்ன ஆகும் யூ ஆர் லாஸ்ட் யூ ஆர் லைக் அனிமல் அனிமல் மாதிரி மாறிடும் ஆல்ரெடி யாரும் தெரியாது அதை இன்னும் கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு என்ன ஆகும் அவ்வளவுதான் ஒண்ணுமே தெரியாது ஓகே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து சுகாதாரம் கொண்டு போயிடும் ஓகே இது விளையாட விளையாட என்ன ஆகுதுன்னா ராஜேந்திர பஸ்டி ஆந்தரலாம் அதுக்கடுத்து என்ன பண்றான் யுதிஷ்டர் ஒரு ஒரு தம்பியா வைக்க ஆரம்பிக்கிறான் ஒரு தம்பி இப்ப நான் விளையாடுறேன் சூதாட்டம்
உடனே தம்பி வந்து தோத்துற தம்பி வந்து அடிமையாயிரும் இப்படி எல்லாரையும் வச்சு கட்சி என்ன ஆகுது அது ஆக்சுவலி சாகுனியோட ஆமா அதனால அவன் பேசினா கேட்கும் கடைசியில யார் வச்சிருந்தாங்க தன்னை தானே வச்சுக்கிறாரு யுதிஷ்டர் கரெக்டா இல்லையா தன்னை தானே வச்சுட்டு அவரே இறந்துட்டார் இப்ப சொன்னாரு எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்றாரு யுதிஷ்டர் மகாராஜ் அப்ப சகன் என்ன சொல்றான் இல்ல உங்களுக்கு வந்து குயின் இருக்காங்க குயினை நீங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு குயினை வச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிப்ப அந்த ஆசை திருப்பி சூதாட விளையாடுறது சூதாட விளையாடு அப்படின்னு சொல்லுது இப்ப நம்ம வின் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணலாம் திருப்பி விளையாடலாம் யார இறந்துடுறாங்க திரௌபதி இறந்துதான் திரௌபதி வந்து துரியோதனுக்கு அடிமை ஆயிட்டான் ஓகே இப்ப என்ன ஆகுதுன்னா கர்ணன் தான் என்ன பண்றான் ஐடியா கொடுக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சல்ட் நடந்தது எப்ப நடந்ததுன்னா சுயம்பரம் நடக்கும் போது யாருக்கு சுயம்பரம் நடக்கும் போது திரௌபதிக்கு சுயம்பரம் நடக்கும் போது கர்ணன் வந்து அதுல வந்து பங்கெடுத்துக்கிறான் அப்ப வந்து திரௌபதி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சத்திரியா இல்லாதவங்களுக்கு வந்து நான் வந்து மாறிட மாட்டேன் இது வந்து ஒரு பெண் வந்து ஷி கேன் செலக்ட் எ பர்சன் அந்த காலத்தில் அப்படி ஒரு சுயம்பரம்னு ஒன்று வச்சுருந்தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் விடுவாங்க ஒரு போட்டி வைப்பாங்க அப்போ தட் லேடி கேன் செலக்ட் ஓகே அது ஃப்ரீடம் அவங்களுக்கு இருந்தது ஓகே அது ஃபிஷ்ஷை அடிக்கணும் அந்த ஒரு போட்டி அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹம்பலாக ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம் இதை வந்து கர்ணன் வந்து இன்சல்ட் ஆகிடுது அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஒரு தருணத்தில் வந்து திரௌபதி அடிமையான தான் கருதப்பட்டது வந்து அடிமையானா இல்லையான அதுவே கொஸ்டின் ஏன் கொஸ்டின் அது ஃபர்ஸ்ட் திரு யுதிஷ்டர் தன்னை இழந்துட்டார் தன்னை இழந்த பிறகு நீங்க எப்படி என்னைய வைக்க முடியும் அப்படின்னு திரௌபதி ஒரு கொஸ்டின் கேட்பான் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் செல் யூ ஆல்ரெடி எஸ் ஸ்லேவ் எப்படி ஸ்லேவ் வந்து ஸ்லேவ் இல்லாதவங்க வந்து பதவியை வைக்க முடியும் ஓகே அப்படிங்கிறது அவங்க கொஸ்டின் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா திரௌபதி வந்து இந்த மாதிரி அந்த சபையில வந்து அவங்களுடைய டிரெஸ் வந்து அவுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா கர்ணா சொல்றா திரௌபதி இஸ் அ பியூர் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா தூய பக்தரான ஒரு ஒரு பக்தர் வந்து திரௌபதி அந்த திரௌபதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சல்ட்டை வந்து கர்ணர் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு இந்த தவறு பண்ணும்போது யாராவது தடுத்தாங்களா உள்ள எவ்ரி ஆக்ஷன் இஸ் சாங்ஷன் பை 5% 5 திங்ஸ் அதிஸ்தானம் பராதர்த்தா கரணம்ச பதக்கிரம் விவிதாஷ்ட பதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்திர மஞ்சமம் ஓகே அஞ்சு விதமான பொருள் தான் வந்து டிசைட் பண்ணது எதெல்லாம் அது சோல் அப்புறம் சூப்பர் சோல் டைம் ஆக்டிவிட்டி அப்புறம் நிறைய மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்காம அது ஒரு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டுக்கும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா தட் இஸ் சாங்ஷன்ட் பை கிருஷ்ணா கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணால் தான் நடக்கும் எது விதமான பலன்கள் வந்தாலும் அதையும் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் அஸ் அ மெர்சி ஆஃப் கிருஷ்ணா ஃபார் அவர் பியூரிஃபிகேஷன் ஃபார் கிருஷ்ணாஸ் ப்ளஷர் நம்மளுடைய சுத்தத்துக்காகவும் கிருஷ்ணருடைய இன்பத்துக்காகவும் எந்த ஒரு பலன் கிடைச்சாலும் அதை என்ன பண்ணணும் நம்ம அக்செப்ட் பண்ணி கர்ணா அப்படி பண்ணானா he has a super soul inside திரௌபதி rejected கர்ணா இந்த ஸ்வயம்பரம் பண்ணானோ அவன் என்ன பண்றான் அத பெரிய இன்சல்ட்டா எடுத்துக்கான் கிருஷ்ணா has not given the knowledge நாமி புத்தியோகம் தம் யார் கொடுப்பாருன்னா
வந்து கிருஷ்ணரை 24 ஹவர்ஸ் நினைச்சிட்டே இருக்காங்களோ, அவருக்கு சேவை பண்ண நினைக்கிறாங்களோ, அவரை பத்தி புகழ் பாடுறாங்களோ, அவங்களுக்கு தான் நாலேஜ் கொடுப்பாரே தவிர மற்ற ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு தருணத்துல கர்ணனுக்கு தவறு பண்ணக்கூடிய நாலேஜ் தான் கிடைக்கும். ஓகே, சும்மா இருந்திருக்கலாம் கர்ணன் அந்த இடத்துல. அவன் என்ன பண்ணலாம், ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணானா, துஷ்பிரயோகம் பண்றான். ஓகே, அதை என்ன பண்றான், திரௌபதிய தூயில் வீழணும் அப்படின்னு சொல்றான். இதனால வராஜி அனுத்தங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு டேஞ்சரே வந்து அந்த குரு வம்சத்துக்கே வந்து நடந்தது. அந்த குரு வம்சத்துல இருக்கிற எல்லா மிகப்பெரிய வீரர்களும் இன்க்ளூடிங் பத்தாஸ், ஏன்னா பீஷ்மர், பீஷ்மர் வந்து ஒரு மகாஜன்மத்துல, அவங்க எல்லாருமே வந்து அழியக்கிறதுக்கு வந்து காரணம் ஆயிடுச்சு. யாருமே எதிர்த்து கேட்கவும் இல்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அரசவை வந்து கேட்கவும் இல்லை இல்லையா. அதனால எல்லாருமே போர்ல வந்து இறந்துட்டான் கர்மனுடைய ஒரு தவறுனால. ஓகே, இதை வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணல, இஸ் நாட் ஸ்டாப்பிங். ஏன்னா கர்ணா இஸ் நாட் அ டிவோட்டி. எவரிஒன் ஹாஸ் எ டெண்டன்சி டு டு மிஸ்டேக்ஸ், எல்லாருக்குமே தவறுகள் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். ஆனா பக்தர்கள் வந்து கிருஷ்ணன் பண்ணுவாரு, அந்த தவறு பண்ணக்கூடிய நேரத்துல வந்து தடுத்துடுவார், அதை காப்பாத்திடுவார் பக்தர். இதே அர்ஜுனா பார்க்கலாமா, இப்ப கர்ணாவை பார்த்துக்கோ இல்லையா, கர்ணா வந்து ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பானோ, அவன் ஒரு தன்ன தவறு வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுக்கே காரணம் ஆயிடுச்சு. அந்த குருச்சேத்திர யுத்தத்துல வந்து எல்லாமே இறந்துட்டான் எக்ஸப்ட் 5 பேர் பாண்டவாஸ் தவிர மற்ற எல்லாருமே இறந்துட்டான், எல்லா வீரர்களும் இறந்துட்டான். ஓகே, கொஞ்சம் பேர். ஓகே, ஆனா இப்ப அர்ஜுனா பண்றத பார்க்கலாம். ஓகே, அர்ஜுனா ரொம்ப பெர்ஃபெக்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா, ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, அவங்களுக்கு தான் புரியும் யாருக்கு கிருஷ்ணனுடைய பவர்கள் புரியும். அது என்ன ஸ்லோகம், என்ன மல்லியா, ஆ ஃபோர் செட்டில் தான் உள்ளது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எனக்கு மறந்துச்சு. சகா சேத்தி வரும்ல, சாய மயா தேத்த யோக பிரக்த பிராதன பக்தோசிதே சகா சேத்தி ரகசிய வீரத்தம் ஏறுத்தம் ரகசியம் கி ஏறுத்தம். ஓகே, சாய மயா தேத்த யோக பிரக்த பிராதன, அப்புறம் பகவத்கீதா இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஒன்லி பை ஹிஸ் டிவோட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட், நாட் எனிவன் எல்ஸ். நீங்க மிகப்பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு பகவத்கீதை புரியும் அவசியமே கிடையாது. ஏன்னா யாரு பகவத்கீதை புரியும், கிருஷ்ணா ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். மத்த எல்லாரும் ஆஸ் இட் இஸ் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அது அவங்களுடைய கீதமா இருக்கும். புரியுதா, அந்த புக்கு பேர் பகவத்கீதை மிக விடாது, த சோ அண்ட் சோ ஆஃப்டர் கீதா. புரியுதா, அந்த மாதிரி தான் சொன்னோம். பகவத்கீதை ஆசிட்டிஸ்னா ஃபுல்லா கிருஷ்ணரா ஹீரோ. கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, மண்மனா பகவத் பக்தோ மத்தியாதி நாம் நமஸ்குரு, என்னுடைய சரணட எனக்கு வர்ஷிப் பண்ணு என்கிட்ட வா அப்படின்னு தான் சொல்றாரு கிருஷ்ணர். கிருஷ்ணா இஸ் அ பர்சன் லைக் ஹவ் வி ஆர் பர்சன், கிருஷ்ணா இஸ் ஆல்சோ பர்சன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்தன் யாருன்னா அர்ஜுனா. சண்டை போட ரெடி ஆயிருக்காரு. சண்டை போடுறாங்க, மகாபாரதம் யுத்தம் நடந்தது, எத்தனை நாள் யுத்தம் நடந்தது,
how many days the war happened? If you have World War 4 years. World War 2, 4 years. World War 1, 4 to 5 years. In the Yudhom, Mahabharata Yudhom, World War lay around the Makkal Voda Adiyam. Minor Adiyam. Kevala Yudhra on the Japa?
அப்ப சிவன் சொல்றாரு உனக்கு ஒண்ணு வேணா தரேன், ஒரு நாள் நீங்க என்ன பண்ணலாம், அந்த பாண்டவர்களை நீ வென்றலாம், அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜுனன் சொல்றாரு. டவுட்டா இருக்கு பாண்டவர்களை வெல்லலாம்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவன் அந்த ஹாப்பியா வந்து வந்துருவான். நம்ம ஏதோ போனோம், ஏதோ கிடைச்சிச்சு, ஒண்ணு கிடைச்சு சொல்லி வந்துடும். இப்ப என்ன பண்ணா ஜெயத்ரதா நிப்பாட்டினான், அபிமன்யு உள்ள வந்துட்டான். ஜெயத்ரதா என்ன பண்றான், அபிமன்யு உள்ள அனுப்பிச்சு வெளியே வந்து நின்றான். இப்ப அபிமன்யு ஃபுல்லா கவர் பண்ணி செத்தறியும். வெளியில ஜெயத்ரதா அந்த முறையில் நிற்கிறான். இப்ப பீமன்லாம் வரா. இப்ப பீமா சொல்றான், என்ன ஜெயத்ரதா அறிவில்லையா, ஏற்கனவே உனக்கு நான் வந்து கருமுள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி மொட்டை எரிச்சு உன் தலைய அதுல முள்ளெல்லாம் வச்சு கழுத மேல ஏத்தி உன் அனுச்சேன், உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறான். ஜெயத்ரதா சிரிக்கிறான். உன்னை பீம என்ன பண்றான், கரையை வச்சு அவனை தாக்கும் போது கூட ஜெயத்ரதன பீமனால ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி எல்லா வீரர்களும் ட்ரை பண்றாங்க, ஜெயத்ரதன யாருமே ஜெயிக்க முடியல. அப்பதான் பீமனுக்கு வந்து, பீமனுக்கும் யுதிஷ்டருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அபிமன்யுனா அவ்வளவு பிடிக்கும் எல்லாரும். ஒரு கீழே சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பெரிய பெரிய பசங்களா இருக்காங்க. அப்ப எல்லாருமே அந்த சின்ன குழந்தை பிடிக்கும், அந்த பெரிய குழந்தைக்கு பிடிக்கும், வீட்டில் இருக்க எல்லாரும் பிடிக்கும். அந்த மாதிரி அபிமன்யம் எல்லாருமே பிடிக்கும். ஓகே, அர்ஜுனா பையன் அப்படின்னு ரொம்ப அழகா இருப்பான், எவ்ரிஒன் லைக்ஸ் பரஞ்சாலி அபிமன்யு. அப்ப அபிமன்யு போகணும், இது சரி ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இப்ப அர்ஜுனா வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது அவருக்கு. அப்ப என்ன ஆமா, அந்த யுத்தத்தை வந்து ஒரு நெறிய யுத்த நெறியே இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அபிமன்ய வந்து ஒரு 7-8 வீரர்கள் சூழ்ந்து அவனுடைய அம்பெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து அம்பு போட்டு அம்ப அறுத்து அவன் கையில ஆயுதமே கொடுக்காம அவனை என்ன பண்ணுவாங்கன்னா கொல்ல பண்ணி மதம் பண்ணிடுவான். இது தப்பா கரெக்டா, ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அபிமன்யோட வலி எல்லாம் கிருஷ்ண தாங்கிப்பார். அபிமன்யு எவ்வளவு வலி இருக்கும், மனசுலயும் சரி இதுலயும் சரி உடல்லையும் வலி இருக்கும் இல்லையா. அப்படின்னு ஒரு ஆயுதம் கொடுங்க கேப்பா கொடுக்க மாட்டான், ஆயுதமே இல்லாம அவன் என்ன பண்ணுவான், வதம் பண்ணிடுவான். அது அதர்மம். இந்த மாதிரி ஒரு செயல் வந்து பீஷ்மர் இருக்காரு, பீஷ்மர் இறந்தவன்தான் நடக்கும். பீஷ்மர் இருக்கிற வரையும் எந்த விதமான சாவு நடக்காது. கௌரவனுக்கு சரி பாடம் பண்ணி இல்லாம கொண்டு போயிடுவாரு, அவர் இறந்தவனா இந்த தவறுகள்லாம் நடக்கும். சோ இப்ப நடந்த உடனே கடைசியில என்ன ஆகுதுன்னா, இது அர்ஜுனனுக்கு வந்து இந்த போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனன் வந்த உடனே எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப வந்து யுதிஷ்டர் ரொம்ப அமைதியா இருக்கிறார், எல்லாம் வருத்தம் அழுதுட்டு இருக்கான். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான், ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க அப்படின்ட்டு அபிமன்யு இந்த அபிமன்யை பாக்கணும். எப்படி நமக்கு வந்தவனுக்கும் குழந்தைங்கன்னா கிரகஸ்தாபகத்துமே இல்லையா, குழந்தைங்கன்னா உயிர். அப்போ அபிமன்யு எங்கன்னு சொன்னோடனே அப்ப சொல்லுவான், இந்த மாதிரி நடந்தது சக்கரவீகம் நடந்தது, அதுல வந்து ஜெயத்ரதன் வந்து அந்த முறையில் நின்றுட்டான், நம்ம யாருமே உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் அபிமன்யு வந்து இப்படி அதர்ம வழியில வந்து கொலை பண்ணிட்டாங்க. நாளைக்கு முடியறதுக்குள்ள ஜெயத்ரதனை நான் கொன்றுவேன், இல்லைனா நான் தீ குடிச்சிருவேன். எவ்வளவு பெரிய சவரம், இது ஒரு தவறான ஒரு இது செயல் ஆக்சுவலா. ஏன்னா ஜெயத்ரதன் ஒரே ஒருத்தன் தான், ஆனா ஊருக்கு விட்டு ஓட்டான ஓடிடும். இஸ் அ கவர்ட், கோலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆள், ஓட்டான ஒண்ணு செய்ய முடியாது. அவனை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு துரோணர் அசோத்தாமன் இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் நின்னாலும் என்ன பண்ணா
without consulting Krishna, emotionally he has taken something. Okay? அதே மாதிரி தான் கர்ணாவை எமோஷனலாக இருந்தது சம்திங் தளபதி என்னை இன்சல்ட் பண்ணாமல் இன்னைக்கு அவங்களோட இது பண்ணலாமே. ஓகே, பட் கிருஷ்ணா இஸ் நாட் ஹி ஹஸ் நாட் கிவன் இன்டெலிஜென்ஸ். நவ ஹவ் கிருஷ்ணா இஸ் ப்ரொடெக்டிங் டிவோட்டி அதை பார்க்கலாம். அதாவது தரணன் பண்ண மிஸ்டேக் வந்து மகா பாவம். ஓகே, அந்த மாதிரி ஒரு பாவமான செயலை வந்து பக்தர்கள் பண்ண என்னைக்குமே கிருஷ்ணா அலோ பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு பாவமான காரியம் வந்து பண்ண போனாலும் தடுத்துருவார். இது அர்ஜுனாவோட இந்த இடம் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் ஆகிடுவார் கிருஷ்ணன். இப்ப பாருங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இப்ப அர்ஜுன் அடுத்த நாள் போறான், யுத்தத்துக்கு போறான், நிறைய பேரை கொல்றான். ஆனாலும் என்ன ஆகும்னா ஜேத்திரர் வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருந்தான், கிட்டேயே போக முடியல. யார்கிட்ட போக முடியல? யார்கிட்ட போக முடியல? ஜேத்திரர் கிட்ட அர்ஜுனா போக முடியல. ஓகே, கிட்டேயே போக முடியல. ப்ரீ யுத்தம் நடந்துருக்கையில பிரஷர் புரிஞ்சிருச்சு அர்ஜுனால இந்த ஈவினிங் பொழுது சாயத்துக்குள்ள ஜேத்திரர் கிட்ட போகவே முடியாது. அப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு நாலு நாலரை போல அஞ்சரைக்கு தான் முடிய போகுது, வெக்க முடிய போகுது. நாலரை மணிக்கு என்ன பண்ணானா அவர் அவருடைய சக்கராயம் இருக்குல்ல அதை கொண்டு போய் சன்ன மறைச்சிடு. அது மேலாம் சேர்ந்து மறைச்சுனா என்ன ஆகும்? நமக்கு என்ன நினைக்கும்? சூரியன்லாம் போயிடுச்சுன்னு போகும் இல்லையா? ஆனால் ஒரு வேற கண்டியில் வந்து சூரியன் இருக்க தான் செய்யும், நமக்கு சூரியன் தெரியாது. அந்த மாதிரி அந்த யுத்தத்தில் இருக்க யாருமே சூரியன் தெரியாது, ஃபுல்லாக மறைச்சிருச்சு. உடனே என்ன நினைச்சாங்க எல்லாரும்? ஆஹா, இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிச்சு, ஏன்னா சூரியன் அஸ்தமாயிடுச்சு, இனி சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஜெயத்ரதான் வெளியே வந்துடான். இன்னைக்கு எப்படி அர்ஜுனன் சாகிறான் அதை நான் பார்க்கணும், நான் தான் அர்ஜுனனுக்கு சிதைக்கு தீய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட யார் வெளியே வர்றான்? ஜெயத்ரன் வெளியே வரான். வந்த உடனே அங்க அர்ஜுனன் வந்து அப்படியே சுத்தி வரான், அந்த தீயை மூட்டிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். தீ மூட்டி இருக்கான் அந்த அர்ஜுன் வேலி தீயில நிழந்துக்கான். அப்ப ஜெயத்ரன் வந்து என்ன பார்த்து முன்னாள் பார்த்துட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டே பாக்கிறான். ஆமா, எப்படி பாத்தியா, நீ போட்ட சபதம் பெருசா? இப்ப நீ ஏதோ ஒரு சபதம் போட்ட, இப்ப நீ போட்ட சபதத்திலேயே நீ சாக போற, யூ ஹேவ் டன் எ மிஸ்டேக் அப்படின்றான். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா அம்பா போடு அவன் மேல அப்படின்றாரு. அர்ஜுன் அவன் காணி போய் நினைக்கிறான், காணி போய் கையில வந்துச்சு. என்ன அர்ஜுனா அம்பா போடுற அப்படின்னு சொல்லி கேட்க வரான். உடனே கிருஷ்ணர் பண்ணாரு, சக்கரை வெளியெடுத்துறாரு, அவருடைய சக்கராயத்தை வெளியெடுத்த உடனே சன் வந்துருது. உடனே சொல்றாரு, நான் தான் சக்கரத்தை வச்சு மறைச்சிருந்தேன், இப்ப நீ அவனை கொல்லுன்ற. இப்ப அர்ஜுனா வந்து ஸ்புட்டி சாரம் ஆரோ போட்டாலும் நார்மலா ஒரு பர்சன்ட் ஆகிய அம்பு வந்து அவர் தலையில இது பண்ணி கீழே தலை வந்துடும் இல்லையா? அதுதான் நார்மலா பண்ண முடியும். ஆனா அர்ஜுனா போட்ட அம்பு என்ன ஆகுதுன்னா அவர் தலையை வந்து கட் பண்ணி அப்படியே தலையை தூக்கி போகுது. அவருடைய அப்பா வந்து ஏதோ ஒரு ஊர்ல ஒரு காட்டுல இருக்கிறார், தள்ளி இருக்கிறார், இந்த இதுலயே கிடையாது, குருச்சேத்திரிலே கிடையாது. அந்த இடத்துல போய் அவர் மடியில போய் வந்து கரெக்டா வேற எங்கேயுமே படாம மரக்கிளையில மாட்டாம வீட்டு கோபுரத்துல மாட்டாம வேற எந்த மனிதர்கள் உலகையும் போகாம கரெக்டா அது எங்க போகுது? அது எப்படி முடியும்? புரியுதா? சோ கிருஷ்ணா ப்ரொடெக்ட்ஸ் ஈவன் தோ தி டிவோட்டி ஹஸ் டன் சம்திங். அர்ஜுன் எமோஷனலி ஹஸ் டன் சம் மிஸ்டேக்ஸ். ஒரு சபதம் போட்டாலுமே கிருஷ்ணா ப்ரொடெக்ட் பண்ணான். ஆனா அந்த இடத்துல கருணா பாதகமான செயல் செய்ய போறான். அப்ப கிருஷ்ணா இஸ் நாட் ப்ரொடெக்டட் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் நாட் புரிஞ்சா? இப்ப பிகாஸ் கிருஷ்ணா அர்ஜுனா இஸ் எ டிவோட்டி, ஹி இஸ் பர்பசிவ் டு கமிட் மிஸ்டேக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கிறார் கிருஷ்ணன். அப்ப அவன் தலைய வந்து ஜெயத்ரன் தலை வந்து அவங்க அப்பா காலில் விழுந்த உடனே அவங்க அப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு, என் பையன் நல்லா இருக்கணும், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, என் பையன் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அவர் மணியில வந்தா அப்படின்னு சொல்லி தள்ளுறாரு. தள்ளவன் என்ன ஆயிடுச்சு? அவர் பண்ண தபஸ்யால அவருக்கே மேல வந்துருச்சு, அவர் அப்படியே பஸ்வமாகி சாம்பல் ஆயிடாரு. ஏத்தனம் இறந்துட்டான், அவங்க அப்பா வந்துட்டான். இதெல்லாம் நினைச்சுப்போம் ஆரம்பிச்சிடும். ஒரே அம்பல வந்து இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா தட் பெர்ஃபெக்ட் டிவோட்டி வந்து எஸ் கிருஷ்ணா இஸ் ப்ரொடெக்டிவ் நமே பக்த பிரணேஷ்யதி. யார் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்காங்களோ அவங்க வந்து ஹி கேனாட்
make another imperfect a perfect. யார் வந்து நாமளே சரியாம இல்லாம இன்னொருத்தர் சரியா இல்ல அவரை வந்து சரி பண்ண முடியாது. நாம ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? பெர்ஃபெக்ட் ஆகணும். பெர்ஃபெக்ட் ஆக என்ன பண்ணோம்? சேஞ்ச் சொல்ல. பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? How can we become perfect? Good thing. What is good thing? What is good thing? Good thing na enna? Nalladhu na enna? Tamil la solradhu. Nalladhu. What is good thing? Very good. Krishna sambandhama edhu pannala dhaan good thing. Krishna sambandham illama solunga. Very good. Chanting, bhakti seva, idhella good things. Good things na nama nanichu kudadu. Idha vera dhaan good things. Poi summa road harass panni varudhu kandu theriyala ungalukku. Idha padathula kadasila paathutte. Idhu good things solunga. Appuram. கூடாது. இதெல்லாம் முடியுதா நம்மளால? சின்ன வயசுல முடியும், போக போக முடியாது. அதனால என்ன பண்ணா, நம்ம வந்து நிறைய பக்தி சேவைகள் பண்ணாதான் எதுவுமே பேடா திங்க் பண்ணாம இருக்க முடியும். புரியுதா? ஓகே, அதான் குட் திங்ஸ். குட் அண்ட் பேட் போத் ஆர் பேட் இன் மெட்டீரியல். ஓகே, சொல்லு. ஆமா, அசோசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அசோசியேட் பூமி அசோசியேட் வி கேன் டெல் ஹூ யூ ஆர். நம்ம யாரோட கான்ஸ்டன்டா அசோசியேட் பண்றோம்? அசோசியேஷன் அப்படின்னா டெம்பிள்லயே இருக்கிறது அசோசியேஷன் கிடையாது. டெம்பிள்லயே இருக்கிறேன் அப்படின்னாலும் வி கேன் திங்க் சம்திங். எங்க நம்ம மைண்ட் இருக்கோ அங்கதான் நம்ம அசோசியேட் பண்றோம். சொல்லுங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதனால Don't think I am a very perfect fellow. I put color, kandimala, white dress, white dhoti, everything is white. My mind is also white, heart is also white. So, association is very very subtle. Okay? And the subtle level la vandhu nama enna nanikirom abingiradha nam important. And the level la vandhu nama vandhu we associate with bad things. Okay? That means we are only bad. கிருஷ்ணாவுடைய சர்வீஸ்ல இன்வால்வ் ஆன மந்திரம் தான் நம்மளுடைய சட்டிலான டிசைர்ஸ் அதெல்லாம் பியூரிஃபை. தவிர கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடலைன்னா நம்மளுடைய அந்த சட்டிலான அந்த டிசைர்ஸ் தான் என்ன ஆகுது? பியூரிஃபை ஆகாது. ஓகே, இல்லைன்னா அது குறந்து வந்துட்டே தான் இருக்கும். அது இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா அனர்த்தங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நம்மளும் இந்த பிறவி பெருங்கடல வந்துட்டே இருக்க வேண்டியதான். மனுஷனா பறக்கணும், அப்புறம் வந்து மிருகமா பறக்கும், தேவனா பறக்கும், அரக்கனா பறக்கும், சுத்திட்டே இருக்க முடியும். இந்த சைக்கிள பிரேக் பண்ணோம்னா தட் ABCD இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அசோசியேஷன், books, chanting, diet. ஓகே, சோ இதனால இந்த மாதிரி கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் வந்து அர்ஜுனா எப்படி இது பண்ணானா, ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் தி சோர்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். ஹூ இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன்? கிருஷ்ணா. அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தரே வெளிய வர முடியும். இம்பர்ஃபெக்ட் cannot make a perfect, imperfect perfect. ஓகேவா? பெர்ஃபெக்ட் தான் வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட்டா இருக்கவன் பெர்ஃபெக்ட்டா மாத்த முடியும். புரியுதா? அதனால சொல்யூஷன் டு பிகம் பெர்ஃபெக்ட் என்னன்னா, நம்ம வந்து அவனுடைய மனதை வந்து முழுவதுமா பக்தி சேவையில் ஈடுபடுத்தணும்.
இது என்ன மனச முழுவதுமா பக்தி சேவையில் ஈடுபடுத்தினா என்னது விதமான பக்தி சேவை இருக்கு. ஆமா, எல்லா சென்சஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ண மாதிரி பக்தி சேவை இருக்கு. முதல்ல சிரவணம் கீர்த்தனம் நல்லா வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். அப்புறம் நம்மளால முடிஞ்சா பிரீச் பண்ணணும், கீர்த்தன் பண்ணணும். ஓகே, இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, புக்ஸ் எல்லாம் இது பண்றோம், சேல் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்ல, தட் இஸ் ஆல்சோ மகா கீர்த்தன். ஒருத்தருக்கு வந்து பகவத்கீதை கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் கால் மகா கீர்த்தன். விரதம்னு சொல்லி விரதம் வச்சு அடிக்கணும், அது விரதம் என்ன சொல்லணும், மிகப்பெரிய கீர்த்தன். ஓகே, அதனால புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ கீர்த்தன். பகவத்கீதையை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, கிஃப்ட் பண்றது, பாகவதம் வாங்கி படிக்கிறது, பாகவதம் அடுத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றது, அடுத்தவங்களுக்கு விற்கிறது, இது எல்லாமே தெரிய சார் நான் கீர்த்தன். சரி, சர்வீஸ். ஓகே, சவண கீர்த்தனா ஸ்மரணம் நினைச்சு பார்க்கறது ஒரு சர்வீஸ். வந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதம் இது எல்லாமே வந்து சர்வீஸ். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த மந்திரம்தான் we can become perfect. okay, krishna வந்து தன்னுடைய வாழ்க்கையில சென்ட்ரா வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தணும்னா இந்த கமிட்டிங் மிஸ்டேக்ஸ்ல இருந்து வெளியே வரலாம். ஏன்னா டு எரர் இஸ் ஹியூமன், பவர் பண்றது வந்து மனிதனுடைய இயற்கை. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த மூன்று விதமான குணங்கள் இருக்கிறதுனால, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறதுனால, நம்ம வந்து அறியாமலே நம்மள வந்து ஃபோர்ஸ்டு டு டு மிஸ்டேக்ஸ். நம்மள அறியாமலே நம்மள வந்து கட்டாயப்படுத்தி அந்த குணங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்மள தவறு பண்ண வச்சிடும். நம்ம கையே கிடையாதது, பிரகதே கிரியமானி குணை கர்மானி சர்வசா அகங்கார குணம் குணாத்மா தர்த்தா விதிமன்யதே. நான் தான் இந்த செயலுக்கு கர்த்தா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த மூன்று மோடோட பிடியில இருந்து தவறுகள் பண்றோம். அதனால இந்த மூன்று மோட்ல இருக்கிறவனையும் தவறு பண்ணிட்டான். ஆனா தவற வந்து வெளியே வரணும் அப்படின்னா we have to surrender to Krishna, பக்தி சேவை பண்ணணும். ஓகே, வேற there is no other way to surrender to Krishna. how to surrender to Krishna, Krishna எப்படி சரணடைகிறது, by doing the nine. அது யார் சொன்னா, சைதன்ய மகாபிரபு ஒரு தூய பக்தரா வந்து என்ன பண்றாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேட்டாரு எப்படி வந்து கிருஷ்ணர்ட சரண் அடையிறது. ஓகே, எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிக்கிட்டே இருப்பார். இதுக்கு எந்த விதமான காசு நமக்கு தேவைப்படுதா, யாராவது காசு கேட்கறாங்களா, டூ டைம் சொன்னீங்கன்னா 2 ரூபா, 3 டைம் சொன்னா 3 ரூபா, யாராவது கேட்பாங்களா, நோ மணி இன்வால்வ். ஓகே, டைம் யூ டு ஹாவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் டைம், யூ வில் கெட் மோர் டைம். யாரெல்லாம் வந்து 16 மாலைகள் சேன் பண்றாங்களோ அவங்க ஆக்டிவிட்டிலாம் குயிக்காக வந்துடும். 16 மாலைகள் சேன் பண்ணலால டைம் வந்து ரொம்ப நேரம் அந்த ஆக்டிவிட்டி பண்ண ஆச்சுன்னா சேம் ஆக்டிவிட்டி படிக்கிறதா இருக்கட்டும் வேலை பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ டைம் இஸ் சேம். ஓகே, மணி பார்த்தாலும் சரி டைம் பார்த்தாலும் சரி எந்த விதமான மெட்டீரியல் இம்ப்ளிமெண்ட்ஸும் இந்த பக்தி சேவை கிடையாது. தெர் இஸ் நோ மெட்டீரியல் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஓகே, அதனால யார் வந்து கிருஷ்ணருக்கு இப்படி சரணடைகிறாங்களோ அவங்களால் மாத்திரம்தான் இந்த கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் அந்த ப்ரொபன்சிட்டிலேருந்து வெளியே வர முடியுமே தவிர மற்ற வேற யாராலும் முடியாது. ஓகேவா, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஹரே கிருஷ்ணா ஃபோன்ல யார் இருக்காங்களா, 3 பேர் இருக்காங்க இல்லையா, ரெடியாகி உங்க ஃபோன்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரூம்ல முடிச்சுட்டு வரோம். ஓகே, சீனி ஃபர்ஸ்ட். ஓகே, அதனால என்ன டிரைவ் பண்ற, வெரி குட், கரெக்ட் பாயிண்ட். அதனால என்ன அவனுக்கு புரிஞ்சது, இஸ் அ பெர்ஃபெக்ட் பர்சன். அப்புறம் நம்ம வந்து எப்பவுமே குட் திங்ஸ் தான் பண்ணனும். ஓகே ஓகே, வெரி குட். ஓட இது அண்ணா அக்ஷரா அண்ணா சதா பேசி கேக்காதீங்க. So, association needs to be very good. Okay?
பெர்ஃபெக்ட் அசோசியேஷன் யாரு? சாது சங்க சாது சங்க சர்வ சாஸ்திரேய லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தேய. யார் ஒருத்தர் சாது கிருஷ்ண பக்தரா இருக்காங்களோ அவங்களுடைய ஒரு சன நேரம் ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் போதும், நம்ம பெர்ஃபெக்ட் ஆயிடும். ஓகே, அதனால அந்த மாதிரி சாதுகளோட அசோசியேஷன் we have to like it. அவங்க பக்கத்துல நிக்கிறது நெருப்பு நிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா they will purify us. அந்த மாதிரி சாது சங்கத்தை வந்து நம்ம நாடி போவோம். Generally we will purify. அப்புறம் சந்தோஷ் perfect person can make an imperfect a perfect. Very good. Imperfect man cannot make an imperfect. Imperfect a perfect. Very good. Very good. Tejas. நம்ம வந்து எப்பவுமே chanting பண்ணா நம்மளோட association. Very good point. Super. அதனால chant பண்றே நீ. Chant பண்றியா? Very good. சஹனா. இந்த கதையில யார் ஹெல்ப் பண்ணா? கிருஷ்ணா டிவோட்டிஸ் ஹெல்ப் பண்றாங்க. இந்த கதை இன்னைக்கு கதை பார்த்தோம்னா ஒரு கதை, அந்த ஸ்டோரியில கிருஷ்ணா யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? யார் டிவோட்டி? யார்? அர்ஜுனா. வெரி குட். ஓகே, அது ஆசினி ஃபைன் சொல்லிட்டியா நீ? ஓகே, யார் சொல்லலாம்? சீனிசா, ஹரிணி, சீனி சொல்லிட்டா, தேஜஸ் சொல்லிட்டா, நோட் பாயிண்டா? நம்ம சாண்டிங் பண்ணா நம்மால பேட் திங்ஸ்ல இருந்து தப்பிக்க. வெரி குட். பேட் திங்ஸ்ல இருந்து வெளிய வரது நம்மளோட முயற்சியில வெளிய வர முடியாது, அது ஃபோர்ஸ் ஆக முடியாது, அது சாண்டிங் மூலமா தான் முடியும். ஆசினி வந்து நம்ம வந்து இதுக்கு டெம்பிளுக்கு போனாலும் நம்ம மைண்ட் எங்க ஃபிக்ஸ்டா இருக்குதோ அசோசியேஷன் இஸ் வெரி சட்டில். ஓகே, அதனால நம்ம மனது எங்க இருக்குதோ அங்க தான் நம்ம அசோசியேட் பண்ணவே தவிர இட்ஸ் நாட் ஃபிசிக்கல். ஓகேயா? ஸ்ரீமிஷா அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா, யூ நீட் டு பி அ ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. தட் இஸ் வை பிரபுபாத புக் இஸ் ஆஸ் இட் இஸ். பிரபுபாத டிஸ்கிரைப் பிரபுபாத வந்து கிருஷ்ணருடைய அந்தரங்க சேவகர், அதனால அவருடைய பகவத் வந்து ஆசிட்டிஸ். ஓகே, தேர் இஸ் நோ அதர் ரீசன். அதர் பர்சன்ஸ் தே ஹேவ் தேர் செல்ஃப் மோட்டிவேஷன், தே வாண்ட் டு கெட் ஃபேம், தே வாண்ட் டு பி யூசிங் தேர் இன்டெலிஜென்ஸ், தேர் கீதா இட் இஸ் நாட் பகவத்கீதா. அக்ஷரா அத்தியந்த சந்தோஷ். தப்பு பண்ண முன்னாலே அதாவது தப்பாவே இருக்காது, ஃபர்ஸ்ட் டைம் போயிடும். ரஜினாவோட கேஸ்ல no one can do that activity. அவ தலையை எடுத்துட்டு அவங்க அப்பா மடியில உள்ள கொடுக்க முடியுமா? நம்மளால எங்கேயாவது ஒரு சின்ன எய்ம் கூட பண்ண முடியாது. கரெக்டா? எய்ம் பண்ணி விட்டு எங்கேயோ இருக்கிற ஊர்ல வந்து அவங்க அப்பா வந்து தபாஸ் பண்ற மடியில வந்து இது விழ முடியுமா, தலை விழ முடியுமா? எவ்வளவு கஷ்டம் அது. சோ கிருஷ்ணா மேக்ஸ் இட் இம்பாசிபிள் பாசிபிள். வெரி குட். நைன் டைம்ஸ் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ். அதனால பக்தி சேவை பண்ணி நிறைய காசு வேணும் அதெல்லாம் கிடையாது. ஓகே, பக்தி சேவை எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே எந்த ஒரு மெட்டீரியல் இம்பெடிமெண்ட்ஸும் இல்லாம வீட்டில இருந்தே அழகா ஆபீஸ்ல இருந்தாலும் பண்ணலாம், வீட்டுல இருந்தாலும் பண்ணலாம். இட் ஒன்லி ரிக்வயர்ஸ் யுவர் அட்டென்ஷன் அண்ட் யுவர் என்தூசியாசம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்ட். மூணாவது எல்லாரும் சொன்ன பாயிண்ட் தான். We should be the friend and devotee of the Krishna. To understand Bhagavad Gita, we have to be friend and devotee of Krishna. If a perfect devotee commits mistake, Krishna protect him, but not the nine devotees, sir. Non-devotees. இல்ல, actually perfect devotee, they don't commit mistakes. They may be emotionally, they say something. Okay. Seemingly, it is a commit mistakes. மாறி இருந்தாலும் that is not a mistake. Okay. இப்போ கரணர் பண்ணது வந்து ஒரு டிவோட்டியை வந்து
இன்சல்ட் பண்ணணும் நினைக்கிறான். அர்ஜுனா இஸ் ட்ரைங் டு ரீட்டாலியேட் வாட் ஹேப்பன் டு அபிமன்யு, அது ரீட்டாலியேட் பண்ணணும் நினைக்கிறார். அந்த இடத்துல கூட கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அர்ஜுனா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா? வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா? இல்லையா? சண்டை போடுறோம், சீப்பு நமக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் இதெல்லாம் நமக்குதுல, அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம மனசில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? அதுக்கு என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த கிளாஸில் வந்து நீ இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டோம்னா என்ன ஆகும்? இந்த காலில் வாங்கி நம்ம இதயத்தில் ஏற்றுக்கிட்டு டெய்லி அதுக்காக உழைக்கணும். ஹரே கிருஷ்ணா சொல்லணும், அப்போ தான் சேஞ்ச் ஆகுமே தவிர எல்லாம் எனக்கு தெரியும், ஐ நோ எவ்ரிதிங் பட் ஐ டோன்ட் நோ எனிதிங். அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. ஓகேவா? கரெக்ட். அது என்ன அழுகு? ஆறு விதமான அழுகு இருக்கு இல்லையா? காம, குரோதம், லோபம், மதமோகம், ஆச்சரியம். இந்த கோப தாமங்கள்லாம் போயிடும். ஓகேவா? உடனே போகாது. அதுக்கு என்ன வேணும்? நமக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். நம்ம நான் ஒரு எவ்வளோ வருஷமா நம்ம சேன் பண்ணாமல் இருந்திருக்கோம், மில்லியன்ஸ் ஆஃப் பர்த்ஸ் வந்து நம்ம சேன் பண்ணாமல் வந்திருக்கோம். இந்த பிறவியில் ஒரு ஏதோ ஒரு வைஷ்ணவோட சரணினால நம்ம சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சுனா நிச்சயமாக போயிடும். அந்த நம்பிக்கை வேணும். வந்துச்சுன்னா நிச்சயமாக இவ் பிகம் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஓகே? இவ் பிகம் தேஜஸ் இல் பிகம் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நினைச்சு நினைச்சு பாடிக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதோட எக்ஸாம் டீட்டெயில் நான் அனுப்புகிறேன், தயவுசெய்து எக்ஸாம் பண்ணுங்க, எல்லா எக்ஸாம் பண்ணுங்க. ஓகே? ஹரி கிருஷ்ணா. யார் பாரு அனசி மாயா கரையா பாரு. Bye.
தெரியாது क्वेश्चन இருந்தா ஒரு பாயிண்ட் வந்து அப்படி பண்ணுங்க we cannot serve krishna directly we akshaya madhiya akshaya akshaya we should be servant of servant of servant of gopis ha pratyam pratyam pratyashya pratyam kinimo adhaadu gopi patra padanga mariyava dasa dasana dasa rendu edathula solranga kolasheerama nu solraaru chaitanyamama nu solraaru nama vande krishnudeya sevanaga sevara adha pratyam kondu seiyana vechara direct ah we cannot do service to krishna avaru vera na point adha adha okay hari krishna ipo vande kuda class mudichikalama ma அதாவது நாளைக்கு காலையில 6 கிளாஸ் 10:30 க்கு ஓகே ப்ளீஸ் லாக் இன் பண்ணிடுங்க நாளைக்கு 10:30 க்கு ஓகே ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா थैंक यू हरे कृष्णा ओके थैंक यू हरे कृष्णा।